இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களை கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் உச்சிப்புலி INS விமானப்படை தளத்திலிருந்து சேட்டக் ரக ஹெலிகாப்டரில் சென்ற கடற்படை வீரர்களை கண்டதும் மீனவர்கள் தப்பி செல்ல முயன்றதாகவும், பின்னர் கடற்படையினர் அவர்களை அரிச்சல்முனை பகுதிக்கு கொண்டு வந்து கைது செய்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட இரண்டு மீனவர்களும் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் இலங்கையின் மன்னார் மாவட்டம் பேசலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும், காணாமல் போன படகை தேட இந்திய கடல் பகுதிக்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். 80 வயதிற்கு மேம்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்களிக்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் SP கார்த்திகா கூறியுள்ளார். இதுகுறித்து நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி தருமபுரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 213 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பொன்னையா தெரிவித்துள்ளார். பொன்னேரி தனித்தொகுதியில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு அங்குள்ள வசதிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 4902 வாக்குச்சாவடிகள் உள்ளதாகவும், 213 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று தற்போதைக்கு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரிமம் பெற்ற துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் காவல்துறையிடம் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் செலவு விதிமீறல்கள் குறித்து புகார் செய்ய சிறப்பு கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய கலால் ஆணையர் அலுவலகம் மற்றும் சென்னை வெளிப்புற மத்திய GST ஆணையரகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள 8243-44458, 9445-2-3284 மற்றும் 9841-98655 ஆகிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் gst.chennaioutter@government.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் புகார்களை பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற மனித சங்கிலி பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். தேசிய ஊரக வாழ்வாதாரம் இயக்கத்தின் சார்பில் மகளிர் சுயோதவி குழுக்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டனர். பேரணியில் கலந்து கொண்டவர்கள் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் நேர்மையாக வாக்களிப்பது தொடர்பான உறுதிமொழியையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழியேற்றனர். ஈரோடு மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்க பணம் 154,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் 4 பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் விவசாயி ஒருவரிடமிருந்து 85,000 ரூபாயும், அந்தியூர் தொட்டிக்கிணறு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் வியாபாரி ஒருவரிடமிருந்து 69,000 ரூபாயும் கைப்பற்றப்பட்டதாக கூறியுள்ளனர். இந்த தொகையை அந்தியூர் சார்நிலை கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்துள்ளனர். மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையம் சார்பில் இந்திய அரசமைப்பு குறித்த இருமொழி பதிப்பு நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. ஆட்சி மொழி ஆணையத்தின் தலைவர் நீதிபதி பொன் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய அரசமைப்பு இருமொழி பதிப்பு நூலை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியும் மாநில சட்ட ஆணையத்தின் தலைவருமான நாகப்பன் வெளியிட்டார். அதனை முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி பெற்றுக்கொண்டார்.